ஹாய் காய்ஸ், நான் இன்றைக்கி வந்து ஒரு கதை சொல்ல போகிறேன். இன்றைக்கி நான் ஒரு புது புக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அந்த புக்கு பேர் வந்து த கிராண்ட்மா ஸ்டோரிஸ். அந்த புக்கை எழுதினவங்க பேர் வந்து சுதாமூர்த்தி. இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள், இல்லாட்டி அப்புறமா கூட சொல்கிறேன். இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். இந்த கதையில் வந்து ஒரு பாட்டி இருக்காங்க. அவங்க வந்து அவங்க பேர பசங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சம்மர் ஹாலிடேஸில் அவங்க பேர பசங்க ரெண்டு பேரும் ஆனந்தும் கிருஷாந்த் வந்துட்டாங்க அவங்க வீட்டுக்கு. ஆனால் இன்னும் ரகுவும் மீனுவும் வரலை. அதனால் இவங்க ஆனந்தும் கிருஷ்ணாவும் வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. அவங்க வரதுக்காக வெயிட் பண்ணாலும் ஆனால் அவங்க வரவே இல்லை. அதனாலேயே அவங்க ரொம்ப டயர்டாயிட்டாங்க. அவங்க அப்பா அவங்க பாட்டி வந்து அவங்கள படுக்க சொன்னாங்க. ஆனால் அவங்க படுக்கவே இல்லை. படுக்காமல் அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு மேலே அவங்களால வெயிட் பண்ண முடியலை. அதனால் அவங்க போய் படுத்துட்டாங்க. நாளைக்கே அவங்க தாத்தா கூட கூப்பிட்டு போய் ரயில்வே ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ரயில்வே ஸ்டேஷனில் அவங்க நினச்ச மாதிரியே அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்க. நாலு பேரும், ரகு, மீனு, ஆனந்த், கிருஷ்ணா எல்லாரும் சேர்ந்து டாக்ஸி புக் பண்ணி வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போகிற வழியிலேயே கத்திக்கிட்டே தான் போனாங்க. கொஞ்சம் கூட பீஸே இல்லை. அப்புறம் வந்து இவங்க வந்தோடனே இவங்க பாட்டியை வந்து இவங்க வயதுக்கு முன்னாடி சமைச்சு குளிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு ரெடியாக இருந்தாங்க. வந்தோடனே பால்கன் வரண்டாவில் வெயிட் பண்ணி அதோ அதோ வராங்க வராங்க அப்படின்னு கத்திக்கிட்டே இருந்தாங்க. வந்தோடனே பார்த்தா எல்லாம் கத்திக்கிட்டே இருந்தாங்க திருப்பி. அதனால் திருப்பி அவங்க சாப்பிட்டுட்டு அவங்க மத்தியானமா லேட் மத்தியானமா இவங்க பாட்டி வந்து அவங்களுக்கு ஒரு கதை சொன்னாங்க. அந்த கதை பேர் வந்து டாக்டர் டாக்டர். இப்போ இந்த கதையில் வந்து ஒரு ஒரு ஓல்ட் மேன் இருக்காங்க. இவங்க வந்து நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க ஒன்று கேட்டாங்க. அவங்க வந்து இந்த சின்ன பசங்கள்லாம் நீங்கள் ஓல்டானோடனே நீங்கள் எப்படி என்ன ஆக போகிறீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ரகுன்னு இருந்தான்ல, அவன்தான் 11 வயசு பையன். அவன்தான் இருக்கிறதுலேயே ஓல்டஸ்டானவன். அவன் வந்து என்விரான்மெண்ட் சயின்டிஸ்டாக அவன் தான். அதுக்கப்புறம் அவனோட தங்கச்சி மீனு வந்து அவங்க எனக்கு தெரியல, நான் மேபி என் அப்பா மாதிரி கம்ப்யூட்டர் மேனாக ஆவேன், இல்லாட்டி சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆவேன் தான். அதுக்கப்புறம் வந்த ஆனந்த் வந்து ஆஸ்ட்ரோநாட் ஆயிடுவேன் தான். ஆனால் ஆஸ்ட்ரோநாட் ஆகி அவன் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது, அது சொல்லவே இல்லை. அதனால் நெக்ஸ்ட்டு கிருஷ்ணாவை சொல்லலாம். கிருஷ்ணா வந்து ஃபேஷன் டிசைனர் ஆகுவேன் தான். ஃபேஷன் டிசைனர் ஆகின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி வந்து ரொம்ப நல்லது குழந்தைங்க, நீங்கள் வந்து இதை பற்றியெல்லாம் யோசித்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, இதெல்லாம் சொன்னதுனால நானும் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு கதையை ஆரம்பித்தாங்க. இப்போ நம்மளும் கதைக்குள்ளே போகலாம். இவங்க சொல்கிற கதை பேர் டாக்டர் டாக்டர். இதில் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு வெயில் காலம். வெயில் வந்து எப்படி இருந்துச்சுன்னா சன் வந்து நம்ம தலைக்கு மேலே இருந்துச்சு. அது ரொம்ப ரொம்ப ஹாட்டான வெதர். அந்த மாதிரி நேரத்தில் ஒரு பெரியவர் நடந்து வந்துட்டு இருந்தார். ஆனால் அவரால் நடக்க முடியலை. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தார். ரொம்ப டயர்டாக இருந்தார். பக்கத்தில் ஒரு கடையை பார்த்தார். அந்த கடையில் ஒரு பெஞ்ச் இருந்துச்சு. அந்த கடை ஒரு ப்ரூஃப்லேயும் அப்புறம் மண் செவராலையும் மேலாயிருந்துச்சு. அதனால் அதுக்குள்ளே ஒரு கடைக்காரர் இருந்தார். அவர் வந்து ஈ ஓட்டிக்கிட்டே விசிறிக்கிட்டே இருந்தார். விசிறிக்கிட்டே இருக்கும் போது அந்த பெரியவரை பார்த்தோன்னே ஓடி வந்தார். அந்த பெரியவர் உட்காந்துட்டு மூச்சு விட்டுக்கிட்டே இருந்தார். அவரால் பேசக்கூட முடியல. லாஸ்ட்டாக
தண்ணி அப்படின்னு சொன்னோடனே அந்த ஷாப்கீப்பருக்கு பயம் ஆயிடுச்சு. அதனால் அவர் ஓடி போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்தார். தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு என்ன பண்ணாருன்னு எனக்கும் தெரில. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.